ஜெயா டிவியினுடைய அன்பான நேயர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்து மகிழ்கிறேன் நல்ல மனைவி என்பவள் என்னுடைய மனைவி மாதிரி நல்வழி காட்டுகிறவளாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் நல்ல மனைவி வாய்க்க மாட்டார்கள் உங்களுக்காக என் உசிரையை விடுவேன்னு சில பேர் சொல்லுவாள் இல்லையே உசிரை எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒரு 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 அருமையான விஷயம் ஔவையார் தெருவில் போயிட்டேங்கிறாங்க ஒருத்தர் பார்த்தான் அம்மா நீங்கள் ஔவையார் தானே தான் ஆமாம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்ணுமா உங்களுக்கு என்றைக்காச்சு ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நான் ஆசையாக இருந்தேன் இன்னைக்கு எதிர்பாராமல் நீங்கள் வந்துட்டீங்க தயவு செஞ்சு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடணுமான் சரி வா அப்படின்னா எங்கேயாவது நான் தான் போகிறேன் உன் வீட்டிலே சாப்பிட்றேனே வா அப்படின்னா இருங்கம்மான்னு கொண்டு போய் திண்ணையில் உட்கார வச்சுட்டு உள்ளே போனான் ஔயார் திண்ணையில் இருந்துக்கிட்டு ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு இவன் போனான் போய் பொண்டாட்டியை கூப்பிட்டு உட்கார வச்சான் முகத்தையெல்லாம் அப்படி தொடைச்சான் துணியை எடுத்து இவன் மேல் துண்டால் அப்படி தொடைச்சி விட்டான் ஏன் முகமெல்லாம் வேர்த்திருக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப அங்கே வேர்வையே இல்லை சும்மா வாஜி தொடைச்சி அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப வேலையோ அப்படின்னு என்ன ஐயா என்ன ரொம்ப இன்னைக்கு உபசாரம்லாம் பண்றியே என்ன விஷயம்னா இல்லை ஒரு அம்மாவை சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீ கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு கெஞ்சினான் அவ்வளவுதான் எழுந்திருச்சா என்ன சொன்னேன்னா விருந்து வந்திருக்குன்னு சொன்னேன்னா அவ்வளோதான் நாலு பக்கத்து சாவாரம் விரட்டா பழைய முறத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு அடி ஒன்று அடிக்கிறான் இது அப்படியே ஒரு பாட்டாக அவ்வையார் எழுதிட்டாங்க இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்தது என்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுரத்தால் சாடினால் தான் அடித்து விரட்டினாலாம் அது ஔவையார் பார்த்துட்டு அப்படியே எழுதுறாங்க முதுவாக அழைச்சிட்டு போய் உள்ளார உட்கார வச்சு நம்ம கெஞ்சி கிஞ்சி கூத்து வாங்கிட்டான் இப்போ சாப்பிட போய் உட்காந்தாச்சு கொண்டாந்து சோத்தை எடுத்து அப்படி போடுறா வீசுகிறா குழம்பு கொண்டாந்து ஊற்றுறா அம்மா ஔவையார் மேலெல்லாம் படுது தெறிக்குது சூடாக இருக்குது அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க எந்த எழுதுனாங்க காண கண் கூசுதே அவள் போட்ட சோத்தை பார்க்கறதுக்கே கண்ணு கூசுது மானுக்க வாய் திறக்க மாட்டாதே கையை எடுக்க நானுதே கையை எடுக்க மாட்டேங்குது அந்த சோத்தை எடுத்து வாயில் கொண்டு போனா வாய் திறக்க மாட்டேங்குது திறந்து வாயில போட்டா உடம்புல உள்ள எலும்பெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது ஏன் தெரியுமா அந்த அன்பு இல்லாதவள் போட்ட சோறு பாட்ட எது பிடிச்சாங்க காண கண் கூசுதே கை எடுக்க நானுதே மானுக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கேன் என்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயையோ அன்பில்லால் இட்ட அமுது அன்பில்லாத போட்ட சோறுன்னா அப்புறமா அவனை கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொன்னான் டேய் இந்த பாரு அந்த பத்தா அந்த மனைவிங்கிறவை எப்படி இருக்கணும் அன்போடு இருந்தா அவளோடு சேர்ந்து வாழலாம் எத்தாலும் கூடி இருக்கலாம் இல்லை சற்றேனும் ஏறு மாறாக இருப்பளே ஆமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள் வச்சுட்டு போடா இவளோட கூடி குடும்பம் நடத்தாதரான்னு சொல்லி சொன்னா நல்லா இல்லாத மனைவி கிடைத்தால் வாழ்க்கை இப்படி துன்பமாக அமையும் என்பதை நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகின்றன ஆகவே மனைவி என்பவள் நல்ல மனைவியாக வாய்த்து அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியான தெய்வீகமான குடும்பமாக ஆக்க வேண்டும் நன்றி வணக்கம்